Everyone, welcome back to my channel Noorul's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது உங்களுக்காண்டி. ஏற்கனவே இந்த ஷார்ட்ஸாக போட்டேன். மலபார் கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி ஷோரூம்லேருந்து நமக்கு வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸும் ஒரு இன்விடேஷனும் அமைச்சிருந்தாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆர்டிஸ்டிக் ஜுவல்லரி எக்ஸிபிஷனுக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிஃப்ட் பாக்ஸ் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்விடேஷன் வந்துருந்துச்சு. December 31st to January 8th வரையும் இருக்குது. நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸோட எக்ஸிபிஷன் தான் இந்த ஈவெண்ட்டு. ஸோ அவங்க ஷோரூமில் தான் நடக்குது. நீங்கள் மலபாரை விசிட் பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நானும் போனேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரபிக் தான். ஸோ மிடில் ஈஸ்டர்ன் ஃபுட்டு, அதாவது ஃபலாஃபல், கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து ஹமூஸு, அதுக்கப்புறம் வந்து மயோனிஸு, அதுக்கப்புறம் வந்து முத்தபல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரெசிபி வந்து முத்தபல் தான். ஏற்கனவே ஹமூஸ் அண்ட் மயோனிஸ் ரெசிபி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபலாஃபல் ரெசிபியும் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வந்து முத்தபல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முத்தபலுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு ஒரு ஸ்கூயர்ஸில் வந்து நல்லா இது பண்ணிடுங்க, குத்திடுங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் தடவணுங்கோ. தடவிட்டு ஒரு குச்சி எடுத்து அதை வந்து நம்ம வந்து குத்த போகிறோம். குத்தி ஒரு இது பார்பிக்யூ மாதிரி பண்ண போகிறோங்க. ஸோ எதுக்கு எண்ணெய் தடவுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் கத்திரிக்காயோட தோல் வந்து நல்லா உறிஞ்சி வரும் அதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூ மாதிரி குத்திடுங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய்னே தெரியாது அந்த டிஷ்ஷு உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இப்போ நான் குத்தியாச்சு. குத்திட்டு இதை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சு பர்ன் பண்ண போகிறேன். அதாவது வெளியில் இருக்க தோல் எல்லாமே கருகிரும், நல்லாவும் கத்திரிக்காய் வந்து வெந்துருங்க. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு. இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அரபிக் ஃபுட் ரெசிபி எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ப்ளேலிஸ்ட்டும் தனியாக இருக்குதுங்க, அதுவும் உங்களுக்கு நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா சுட்டவுடனே பார்த்திங்கன்னா நல்லா கருத்து போச்சா, இதை வந்து அப்படி தனியாக வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா நமக்கு அந்த கருப்பான தோல்லாம் வந்து எடுத்துரலாம் ஈஸியாக. ஸோ நல்லா சுட்டு இந்த எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு அந்த கருப்பான தோல்லாம் உரிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கணும். ரொம்ப நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஆட் பண்ணிடணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அது வந்து வதங்கிரும். வதங்கி நல்லா வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சோன்னு வந்து ஒரு 2 tablespoons ஆஃப் தயிர் வந்து ஆட் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட முத்தபல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அரபிக் காம்போ ஃபுட்டு வந்து டின்னர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.